ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, தம்னில் பார்த்துருப்பீங்க இன்சாட்டோட நியூ அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் இது ப்ரோ வெர்ஷன் அழைச்சிட்டு ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த நியூ வெர்ஷனோட மாடல் அப்ளிகேஷனை நான் சீக்கிரம் வாங்க கொடுக்குறேன். இது அடுத்த ஒரு 2-3 வீடியோஸில் எப்படின்னு கொடுத்துருவேன். இது நார்மல் வெர்ஷன்னா இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க வீடியோ என்னோட ஸ்டேட்டஸ் சேனலோட ஒரு வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணி அந்த பிப்புன்னு ஒரு நியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதான் வீடியோவில் ஆட் பண்ணுறது. அதில் போய் நான் என் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே வீடியோ திரும்பி எடுக்கிறேன். இப்போ நான் அதை சும்மா 2-3 காப்பி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே அதை ஜூம் பண்ணி காப்பி எத்தனை காப்பி எடுக்கிறேன்னு தெரியறதுக்காக அதை காப்பி கொடுத்து திரும்பி அதை ஜூம் பண்ணிட்டு ஒரு 3 வீடியோ லேயர்கிட்ட யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வந்து நான் 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டேன். 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். அது நல்லா தான் ஓடுது, நல்லா கரெக்டாக ப்ளே ஆகுது. இப்போ திரும்பியும் போயிட்டு அந்த பிப் ஆப்ஷனுக்குள்ளே போய் இப்போ ஏதோ லோவர் தேர்ட் செலக்ட் பண்ணுறேன். அது க்ரீன் ஸ்க்ரீனாக தான் இருக்குது. அது க்ரீன் ஸ்க்ரீன் இப்போ செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு குரோமாக்கி கொடுக்குறேன். குரோமாக்கி கொடுத்து சென்ட்ரலே ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணால் கலர் இதாகுது. கலர் நோட் ஆனோடனே அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 70 கொடுத்துங்க. 70 கொடுத்தா கரெக்டாக அந்த க்ரீன் கரெக்டாக போயிடுது. கரெக்டாக நம்ம லோவர் தேர்ட் மட்டும் வருது. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் அதில் செலக்ட் பண்ண ஒரு வீடியோ லேயரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து அதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். பார்த்தா இப்போ எடிட் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா நடுவில் சென்டரில் ஒரு பார்டர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அந்த ஆட் பண்ணியிருக்க லேயருக்கு பார்டர் வைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் இப்போ அதை வைக்கலை. சும்மா இது ரிவ்யூ பண்ணுறதுனால தான் அந்த வீடியோ போட்டேன். அவ்வளோதான். இது இதுதான் புது இப்போ வந்த புது அப்டேட்.